வணக்கம் நண்பா, இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா, நம்மளுடைய ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி அதை வந்து NDML அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். இது வந்து அனைத்து கல்லூரிகளிலும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, அதை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் முழுமையாக. ஸோ அதனால் வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து resident.udaya.government.in/offline-aadhar அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. அந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். உங்களுடைய 12-digit ஆதார் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணிடுங்க. ஓகே நண்பா, இப்போ வந்து உங்கள் ஆதார் கார்டு நம்பரை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே செட் ஓடிபி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டோட இணைச்ச மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு 6-digit வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ஓடிபி சென்ட் பண்ணி விடுவாங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்த பேஜ் லோட் ஆயிருக்கும். அந்த பேஜில் வந்துட்டு உங்களுடைய ஓடிபியை வந்து உங்கள் மொபைலுக்கு வந்ததாக இங்கே டைப் பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் எ ஷேர் கோடு அப்படின்னு இருக்கும். அதாவது இங்கே என்னன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்ததாக உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும் போது இந்த பாஸ்வேர்டு வந்து அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கோசரம் தான் சரி ஓகே, இப்போதைக்கு வந்து ஒரு 4-digit நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டவுன்லோடு அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்லைன் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் இருக்கும் ஒரு ஜிப் ஃபைல், அது ஒரு டைம் உங்கள் கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக என்ன செய்யணும்னா KYC ஆன் NDML ஆதார் கார்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய லிங்க் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் NAID அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NSDL அந்த வெப்சைட்டுக்கு வந்திருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டை அப்லோட் பண்ணி சொல்லி கேட்டிருப்பாங்க, அந்த அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் டெவலப் பண்ண அந்த ஆஃப்லைன் ஆதார் அப்படிங்கிறத வந்து ஜிப் ஃபைல் வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஃபைல் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது நம்ம அங்கே ஷேர் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு 4-digit பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம், அந்த பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணுங்கள். அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருந்தது போல இங்கே செக்யூரிட்டி கோட் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை அப்படி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுனால உங்கள் ஃபோட்டோ, நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இது எல்லாமே வந்து ஒரு டைம் வியூ ஆகும். இது உங்களுக்கு தானே ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு எல்லாமே இருக்கும். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணால், உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இல்லை கார்டியன் நேம்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி இங்கே வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் கரெக்டாக செக் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ஆதார் கார்டுக்கு கொடுத்த மொபைல் நம்பர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்போதைக்கு இருக்கிற உங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மூணாவது இருக்கக்கூடிய ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அகாடமி இன்ஸ்டிடியூட் ஏதாவது வந்து இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸில் வந்து கொடுக்கணும். சரி ஓகே, அகாடமி இன்ஸ்டிடியூட் அப்படின்னு வந்து டைப்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா போர்டு அப்படிங்கிறத கொடுங்க. இதே நீங்கள் காலேஜ் படிச்சிருந்தீங்க யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுங்க. ஓகே, நான் வந்து காலேஜ் படிக்கிறதுனால யூனிவர்சிட்டின்னு கொடுத்துக்கிறேன், நீங்கள் ஸ்கூல் படித்தா போர்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அப்படின்னு இருக்கும், இங்கே வந்து தமிழ்நாடை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகாடமியோடைய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டிங்கிறதுனால நம்மளுடைய யூனிவர்சிட்டி வந்து இங்கே செலக்ட் பண்ணணும். நான் வந்து பெரியார் யூனிவர்சிட்டி சேலம், அதனால் பெரியார் யூனிவர்சிட்டி சேலம் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நேம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் இப்போ என்ன கோர்ஸ் பண்ணுறீங்களோ அதோடய நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து பிகாம், அதனால் பிகாம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன கோர்ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் காலேஜ் சேர்ந்த இயரை வந்து இங்கே அப்ளை பண்ணணும், அதை ஆட் பண்ணணும். ஓகே, சேர்ந்த வருஷத்தை நீங்கள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் இல்லை ரிஜிஸ்டர் நம்பர் எதையாவது டைப் பண்ணணும். இங்கே நான் வந்து ரோல் நம்பர் டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ் நேம் இல்லைன்னா ஸ்கூல் நேம் வந்து கொடுக்கணும்.
ஓகே, உங்கள் காலேஜ் நேம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே நாலாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். யூசர் ஐடி வந்து மேக்ஸிமம் 6 கேரக்டர்ஸில் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்பர்ஸ் அண்டு லெட்டர்ஸ் ஒரு சிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்து அமைஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக யூசர் ஐடி வந்து எடுத்துக்கும். சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்வேர்டும் வந்து அதே போல் வந்து மேக்ஸிமம் 8 கேரக்டர்ஸில் வந்து இருக்கணும். அது எப்படி இருக்குன்னா, ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அண்டு நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து அமைஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக எடுத்துக்கும். ஓகே, யூசர் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் அதே வந்து சேம் இது கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்கள் ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு. கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே வந்து ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் லோட் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் கொடுத்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வந்திருக்கும். அந்த ஓடிபியை வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டைம் வந்து என்ன ஆகுனா, உங்களுக்கு ஆதார் கார்டு டீடெயில்ஸ் எல்லாமே வியூ ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பிரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து PDF ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இல்லை PDF வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணினாலும் உங்களோட பென்ட்ரைவோ மெமரி கார்டிலையோ காப்பி பண்ணிட்டு கொண்டு போய் உங்களுடைய ப்ரௌசிங் சென்டர் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ கடைகளையோ கொடுத்து நீங்கள் பிரிண்ட்டும் வந்து எடுத்துக்க முடியும். பிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணுங்கள், உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்ததில் வந்து ஒரு லிங்க் அமைச்சிருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட அஃபிஷியல் பேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடும். அந்த அஃபிஷியல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட்டாக ஒரு லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு வந்து இங்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கொடுத்த யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சைன்இன் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவேட்டிக்கு உங்களுக்கு சக்ஸஸாக லாகின் ஆணுச்சுன்னா நீங்கள் பண்ணது சரியான முறை அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக லாகின் ஆயிடுச்சு. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெல்கம் டு நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைச்சிக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும், நீங்கள் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துக்க முடியும். உங்களுடைய ஆதார் கார்டும் வந்து இங்கே வியூ ஆகும்.